हेलो फ्रेंड्स नम्बर चैनल सब्सक्राइबर ओरतर बाइक बैटरी लाइफ पत्ती और वीडियो पोडुंगने केट्रंदारु पोदुवा और बाइकोड बैटरी लाइफ पोरुत्ते वेरिकुम नाम एप्पडी अंद बैटरीय मेंटेन पन्नीरुकोम अप्पडिंद्रद पोरुत्तु दान इरुक्कु नींगा अंद बैटरीय सरिया मेंटेन पन्नलना अधिकपक्षम 2 वर्षम दान लाइफ वरुम इल्ल अंद बैटरीय ओरलवुक्कु नल्ला मेंटेन पन्नीरुक्कींगना 3 वर्षम अल्लदु 4 वर्षम कूड अंद बैटरी लाइफ तर वायप्पु इरुक्कु सो इंद वीडियोल नम्ब बाइक बैटरीय सरियाना मुरैयिल एप्पडी परामरिक्कु தென்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க பைக்ல இப்போதைக்கு பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா அத நாமளே கண்டுபிடிக்கலாம் எப்படினா உங்க பைக்ல ஹெட் லாம்ப் ஆன் பண்ணிக்கோங்க இன்டிகேட்டரை போட்டுக்கோங்க இப்ப ஹாரனை பிரஸ் பண்ணிக்கிட்டே செல்ஃப் அடிங்க செல்ஃப் மோட்டார் எந்த கஷ்டமும் படாம பைக் ஆன் ஆகிருச்சுனா உங்க பைக் பேட்டரி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு ஒருவேளை செல்ஃப் மோட்டார் ரொம்ப கஷ்டப்படுது இல்ல இந்த மெத்தட்ல பைக் ஸ்டார்ட்டே ஆகல அப்படினா பேட்டரி கண்டிஷன் சுமாரா தான் இருக்கு சரி இப்போ பேட்டரியை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் எப்பப்பலாம் இன்ஜின் ஆயில் மாத்துறீங்களோ அப்ப பேட்டரியும் சேர்த்து க்ளீன் பண்ணுங்க சம் டைம்ஸ் சில பேட்டரியோட டெர்மினல்ஸ்ல அதாவது பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ஷன்ல சல்ஃபேஷன் ஆகும் இது எதனால வருதுன்னா பேட்டரி உள்ள இருக்கிற ஆசிட்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கறதால தான் இந்த டெர்மினல்ஸ் மேல சல்ஃபர் படிஞ்சிரும் ஒருவேளை உங்க பேட்டரியில இந்த மாதிரி சல்ஃபர் படிஞ்சி இருக்குன்னா ஸ்க்ரூ டிரைவர் வெச்சோ இல்ல ஷார்ப்பான ஒரு பொருளை வெச்சோ அதை க்ளீன் பண்ண just hot water வெச்சு clean பண்ணாலே போதும் அது சரியாயிடும் முக்கியமா ஒரு சில பேர் பேட்டரியோட டெர்மினல்ஸ் க்ளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மேல கிரீஸ் அல்லது ஆயில் அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பேட்டரியோட டெர்மினல்ஸ் மேல அப்ளை பண்றதுக்காகவே தனியா பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கு அதை அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லனா வாஸ்லின் அப்ளை பண்ணலாம் அப்படியும் இல்லனா எதுவுமே அப்ளை பண்ணாம விட்டுருங்க தப்பு இல்ல இரண்டாவது விஷயம் உங்க பைக்க வாட்டர் சர்வீஸ் பண்ணாலோ இல்ல வீட்லயே பைக்க தண்ணியில கழுவ னாலோ இல்ல மழை டைம்ல பைக் ஓட்டி இருந்தாலோ பைக் பேட்டரியை கரெக்ட்டி செக் பண்ணி பாருங்க தண்ணி போய் இருந்தா க்ளீன் பண்ணுங்க ஏன்னா க்ளீன் பண்ணாம விட்டா பேட்டரியோட டெர்மினல்ஸ் அல்லது அதோட கனெக்ஷன்ஸ் துருப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் அவங்க பைக்ல இருக்கிற ஹெட் லாம்புக்கு பதிலா நல்ல பவர்ஃபுல்லான ஹெட் லாம்பை சேஞ்ச் பண்ணுவாங்க முக்கியமா பெரும்பாலான மக்கள் டிஃபரண்டா சவுண்டா இருக்கிற ஹாரனை மாத்துவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் பைக்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணாலும் உங்க பைக்கோட பேட்டரி லைஃப் குறையும் காரணம் என்னன்னா உங்க பைக்குக்கு ஓவராலா எவ்வளவு மின்சாரம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேட்டரி கொடுத்திருப்பாங்க சோ நாம லைட்டை மாத்தியோ இல்ல ஹாரனை மாத்தியோ இல்ல எக்ஸ்ட்ரா லைட்டை ஃபிக்ஸ் பண்ணோம்னா பேட்டரிக்கு வர்க் அதிகமாயிடும் இதனால கண்டிப்பா பேட்டரி லைஃப் அடி வாங்கும் சோ அதிகபட்சம் இந்த தவறை பண்ணாதீங்க கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் உங்க பைக்கை ஒரு மாசத்துக்கு மேல நீங்க பயன்படுத்தாம இருக்க போறீங்கன்னா பைக்ல இருந்து பேட்டரியை கழட்டி வச்சிருங்க அண்ட் அதுக்கு அப்புறம் எப்ப மறுபடியும் நீங்க பைக்கை யூஸ் பண்ண போறீங்களோ அப்ப பேட்டரியை போட்டு பயன்படுத்துங்க அதுதான் பேட்டரிக்கு நல்லது அவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் பேட்டரியோட லைஃப் தாறுமாறா இருக்கும் மத்தபடி நான் ஏதாவது முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்ணி இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி